வணக்கங்க. நான் பன்னீர் டிக்கா செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் எல்லாம் ஊற வச்சுக்கலாம். தயிர் 2 ஸ்பூனு, புதினாவும் மல்லியும் அரைச்சி வச்சுக்கிட்டுங்க. சின்ன ஜாரில் போட்டு புதினா மல்லி மட்டும்தான் நம்ம வேணுங்கிற அளவுக்கு அரைச்சிக்கலாம். மல்லித்தூள், மிளகுத்தூள், வெந்தயத்தூள், வரமிளகாத்தூள், இந்த மல்லித்தூள்லேயும் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போவே லைட்டாக எடுத்தும் கூட அதை பார்த்துக்கலாம், சரி பார்த்துக்கலாம். இது தயிர் தானே. கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம வெந்தயத்தூள் போட்டுக்கலாம். நான் வெந்தயத்தூள் தான் போட்டு செய்கிறேன். சூப்பராக இருக்குது. அது கூட ஒரு மாதிரி அவிச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்குது. வெந்தயத்தூள் நம்ம வீட்டில் இருக்கிற வெந்தயத்தூள். பன்னீரை போட்டு எல்லாம் கலந்து வச்சுக்கணும். எல்லாமே ஒட்டுக்காவே போடுறேன். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். லெமன் போடலை, தயிர் மட்டும்தான் போடுறேன். லெமன் போட்டோமா கருகிடுது, ரொம்ப கருகிடுது. அதனால் நம்ம பொரிச்சதுக்கப்புறம் சுட்டதுக்கப்புறம் வேணும்னா மேலே போட்டுக்கலாம். லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். உடையாமல் அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதுங்க. சீக்கிரமாக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஃப்ரீசரில் ஒரு 1/2 ஹவர் வச்சா போதும். உப்பு சரி பார்த்து எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே இருக்கிற பொருள் வச்சு செஞ்சுக்கலாம். பன்னீர் டிக்கா இதுக்கு இஞ்சி பூண்டுலாம் வேண்டாங்க, அதெல்லாம் போடாதீங்க. அது போட்டோமா அப்படியே நம்ம தனித்தனியாக வந்துடுது, ஒட்டி வேக மாட்டேங்குது. இது மட்டும் போதும் நம்மளுக்கு வந்து, புதினாவே ஜீரணமாயிடும். அதனால் போதும். ஸ்நாக்ஸ் மாதிரி தானே சாப்பிட போகிறோம். நான் இனிமேல் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். ஒரு 1/2 ஹவர் கழித்து பொரிச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. இனிமேல் போட்டு சுட்டுக்கலாம். கிரில் ஃபேனு சூடு ஏறிக்கிட்டுருக்கு. பட்டர் போட்டுக்கலாம். நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். பட்டர் இல்லைன்னா கோல்டு வின்னரு. சில பேர் தேங்காய் எண்ணெயிலையும் பொரிப்பாங்க. நான் பட்டரே போடுறேன். உருகிருச்சுங்க, நம்ம இனிமேல் போட்டுக்கலாம். தோசைக்கல்லில் வேணாலும் போட்டுக்கலாம். கிரில் ஃபேன் இருக்குதுன்னு நான் இதில் போடுறேன். வெந்ததெல்லாம் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாங்க. இன்னும் நல்லா வேகணும், கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். இனிமேல் எடுத்துக்கலாங்க, நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. வெந்துருச்சு. உப்பு நம்ம போடுறதுக்கு முன்னாடி சரி பார்த்துக்கணும். இனிமேல் எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் நம்ம வீட்லேயாவும் செஞ்சுக்கலாம், கடையில் தான் போய் சாப்பிடணும்னு இல்லை. சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.